பொதுவாக நம்ம உலகத்திற்கு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் என்கிற அமைப்பில் ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் உலகத்திலே இருக்கின்றன. அதாவது உலகத்திற்கே நாம் என்ன செய்ய போகிறோம், இஸ்லாத்தை கொண்டு வர போகிறோம், ஆட்சியை கொண்டு வர போகிறோம். இப்பொழுது ஆட்சிகள் எல்லாம் குஃபரான ஆட்சிகள் என்று ஆயுதம் தூக்கிய அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆயுதம் தூக்காமல் அதை கொள்கை அளவில் பேசிக் கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆயுதத்தை தூக்கியவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இந்த ஆயுதத்தை தூக்கிய எவர்களாக இருந்தாலும், சர்வதேச உலகில் நாம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் என்கின்ற அமைப்பில் ஆயுதம் தூக்கிய எவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரும் ஹாரிஜியா சிந்தனையுடையவர்கள். அவர்கள் யாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு நாட்டை குறித்து நான் சொல்லவில்லை. ஒரு ஆப்கானிஸ்தானிலே ஆப்கானிஸ்தான் மக்கள் போராடுகிறார் அதை சொல்லவில்லை. சிரியாவிலே தங்கள் விடுதலைக்காக சிரிய மக்கள் போராடுகிறார் அதை சொல்லவில்லை. பலஸ்தீனிலே பலஸ்தீன விடுதலைக்காக அந்த மக்கள் போராடுகிறார்கள் அவர்களை சொல்லவில்லை. மாற்றமாக உலகத்தை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்கின்ற அமைப்பில் ஆயுதம் தூக்கிய எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை போக்கு ஹாரிஜிய சிந்தனை போக்கு. அவர்களால் முதலாவது பாதிக்கப்படுவது எதிரிகள் அல்ல, முஸ்லீம்கள். முதலாவது அவர்கள் கை வைப்பது யாருல, முஸ்லீம்களில் தான் அவர்கள் கை வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா சொன்னாங்க, யுஹாரிபூன அஹலல் இஸ்லாம் வயதவுன அஹலல் அவுதான். இஸ்லாமியர்களோடு போராடுவார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். இஸ்லாமியர்களோடு போராடுவார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதஸாஉல் அஸ்னான் இளைஞர்களாக இருப்பார்கள், சுஃபஹாஉல் அஹ்லாம் புத்தி கெட்டவர்களாக இருப்பார்கள். இளைஞர்களாக இருப்பார்கள், புத்தி கெட்டவர்களாக இருப்பார்கள். யகூலூன மின் கவுலி ஹைரில் பரியா, அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சிறந்த வார்த்தைகளாக இருக்கும். அப்படி என்றால் நபியுடைய வார்த்தைகளை பேசுவார்கள், நபியுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். தஹ்தகிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம் வஸியாமக்கும் மஅ ஸியாமிஹிம், உங்களது தொழுகையை அவர்களது தொழுகையோடு ஒப்பிட்டு நீங்கள் குறைத்து பார்த்து கொள்வீர்கள். நபி தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நம்ம எல்லாம் என்ன தொழுகிறோம் அவங்களோட தொழுகையை பாருங்க, நாங்கள்லாம் என்ன நோன்பு பிடிக்கிறோம் அவர்களுடைய நோன்பை பாருங்கள் அப்படின்னு பேசிக்கொள்வார்கள், அப்படின்னு பேசிக்கொள்வார்கள். இது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட இபாதத்துக்களை செய்யக்கூடிய மக்களை குறித்து பேசவில்லை. ஏன், நபித்தோழர்கள் அந்த இபாதத்தை எல்லாம் பார்த்து அப்படி பேச மாட்டாங்க, அது பிதத்துன்னு சொல்லிடுவாங்க லேசாவே. அதை அவசரமா என்ன செஞ்சிருவாங்க, இது விதத்தான வணக்கம்னு சொல்லிடுவாங்க, முறையான வணக்கமாக இருக்கும். ஆனா அதனுடைய ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதே, அது நபித்தோழர்களே ஆச்சரியப்படுவாங்க, நபித்தோழர்களே ஆச்சரியப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை இன்றைய சமுதாயத்தில் அழகாக உபயோகிப்பவர்கள் யார் என்று கேட்டால், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறதா, முதலாவது யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தானில் அங்கங்கெல்லாம் ஜிஹாது செய்து கொண்டிருந்து அவர்கள்லாம் பிடிச்சி, அதாவது இவர்கள் உலக மட்டத்தில் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு, அதாவது உலகத்தை தீவிரவாதத்தை உருவாக்குகிறார்கள் என்று போட்டு வச்சிருப்பான், எங்கே எல்லா சிறைச்சாலைகளையும் போட்டு வச்சிருப்பான். அவர்கள்ட்ட உள்ளத்தில் என்ன இருக்கும், நம்ம அல்லாஹ்வுக்காக இனி போராடுகிறோம் என்னன்னா அவர்கள்ட்ட இருக்கும். யார்கிட்ட, இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவர்கள்ட்டையே அந்த சிந்தனை தான் இருக்கும். அவங்களாம் சர்வதேச சிறைகளில் இருப்பாங்க. தேவை என்று வந்தா அமெரிக்காவுக்கோ யூதர்களுக்கோ ஒரு தேவை என்று வந்தா, தப்ப வைப்பது அவர்களை தான். முதலாவது யாரை தப்ப வைக்கிறது, அந்த மாதிரி யாரெல்லாம் சிறைச்சாலையில் இந்த உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களை தப்ப வைக்கக்கூடிய முழு வேலையை அவர்களே செய்வார்கள். தப்பினா முதலாவது என்ன செய்வாங்க, அவங்க இந்த சிந்தனையை செயல்படுத்துறதுக்கு அதை விட ஒரு அழகான வடிவம் இல்லை. உடனே ஒரு 10 பேர், 100 பேர், 200 பேர் கூடி உத்தர ஹலீஃபாவை அறிவிச்சிருவாங்க. அது அவர்களுடைய இயல்புல உள்ளது. அறிவிச்சா அடுத்தது என்ன, யுத்தம். யாருக்கு எதிராக யுத்தம், முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம். எங்க வெடிக்கும், முஸ்லீம் சமுதாயத்துல வெடிக்கும். பாதிக்கப்படுறது யாரு, நீங்களும் நானும். பாதிக்கப்படுறது யாரு, நீங்களும் நானும். எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கடா, சில பேர் நீங்க அதை நகைச்சுவையாக கூட நினைக்கலாம், எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, உத்தர என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பயங்கர இதுல இந்த கத்தீப் எல்லாமே யமன்ல உள்ள கத்தீப் பண்ணிட்டாரு, யமனுக்கு பக்கத்துல உள்ள கத்தீப்ல இது வெடிச்சுதான் அப்படி ஒரு கத்தீப் சொல்லிட்டாங்க. அது சிலர் பலர் நம்பிட்டாங்க. ஏன் அந்த இந்த கத்தீப் வந்து இந்த கத்தீப் அல்ல, யமனுக்கு பக்கத்தில் உள்ள கத்தீப்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கட மனசுல அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எங்கிருந்து வந்தது. இது வந்து சொன்னவருக்கு சம்பந்தம் இல்லை, யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டார், நம்புறாங்க மக்கள். இது இந்த அளவுக்கு ஆய்வு நம்மளுக்கு நம்ம நாட்டில் பிரச்சனைக்கு வந்ததே கிடையாது. இது இங்க வெடிக்கல, அங்க வெடிச்சா நம்ம நாய்க்கு வரல. ஏன் எங்களுக்கு வர தெரியுமா, நம்ம பக்கத்தில் வைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், அந்த கத்தீப்பு பக்கத்தில் வைக்கிறோம். இது வேற கத்தீப்பா இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யும், இயல்புல இருக்கும். அதுக்கு சார்பாக வரக்கூடிய செய்தியை நம்பக்கூடிய நிலைமை இருக்கும். அப்படி என்றால் முதன் முதலாக பாதிக்கப்படக்கூடிய யார், எந்த நிம்மதியை பெற்று, எந்த சந்தோஷத்தை பெற்று, எந்த அமைதியை பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பாதுகாப்பில் ஒரு அசைவு வருகிற நேரத்தில் முதலாவது பாதிக்கப்படக்கூடியது நாமும் நமது குடும்பம் தான்.
அன்புள்ள சகோதரர்களே, எனவே சதி என்பதை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு இஸ்லாத்திலே உள்ளவைகள் உபயோகப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக முதல் வாழ்வெட்டு, முதல் உயிர்கொலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே முதல் உயிர்கொலை, மார்க்கத்துடைய பெயரால் ஹக்குடைய நோக்கம் இன்றி நபித்தோழர்களை வெட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் தான். எந்த அளவுக்கு குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தினாங்க, முர்த்தத்துகளை கொள்ளுங்கள் என்கின்ற அமைப்படையில் குர்ஆனிலே வந்து குஃபார்களை வெட்டுங்கள் என்று வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் பயன்படுத்தி நபித்தோழர்களை வெட்டினார்கள். அதே நேரத்தில் அசிலையே இஸ்லாத்துக்கு வராத ஒரு சிலர் முஸ்லிம்களோட யுத்தம் நடந்த நேரத்தில் தப்பி போய் ஹவாரிஜிகள்ட்ட போய் சேர்ந்துடுறாங்க, எங்களை பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே முர்த்தத்துகளை வெட்டி கொண்டவர்கள் அவங்கள பார்வையில், நபித்தோழர்களை வெட்டியவர்கள் முஸ்லிம்களோட உண்மை யுத்தம் செஞ்ச காவிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்துட்டு குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. வஇன்னஹது மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு, முஷ்ரிகீன்களில் ஒருவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஷ்ரிகீன்களில் ஒருவர் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்கள், உடனே அவர்களுக்கு பாதுகாப்பு. பாருங்க, யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, அவர்கள் மக்களுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையை பேசுவார். நபியுடைய வார்த்தை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஹவாரிஜ் சிந்தனையை, இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு வழிகட்ட சிந்தனையையும் இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர்கள் எப்படி உபயோகிப்பார்கள், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் எப்படி உபயோகிப்பார்கள். அதிலும் குறிப்பாக யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, மனித சமுதாயத்திற்கே எதிரானவர்கள். மனித சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் தான் இந்த யூதர்கள். அப்ப அவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் தீட்டுவார்கள் என்பதை நினைச்சு பாருங்க. இந்த ஹவாரிஜ் கொள்கையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சமுதாயத்தை அழிக்கலாம் என்பதெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இது, இன்னொரு கொள்கை தஷய்யு, ஷியா கொள்கை. முஸ்லிம் சமுதாயத்திலே வாழக்கூடிய யூதர்கள் என்றால் ஷியாக்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே வாழக்கூடிய யூதர்கள் என்றால் யார்? அவர்கள் ஷியாக்கள். அதனால் தான் ஒரு புத்தகம் எழுதினார் இஸ்லாமிய அறிஞர், பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபத் ஃபி முஷாபத் ராஃபிதா லில் யஹூத். அதாவது யூதர்களும் இந்த ஷியாக்களை எப்படியெல்லாம் ஒத்து வருகிறார்கள், ரெண்டு பாகம் புத்தகம், எப்படியெல்லாம் இவர்கள் ஒத்து வருவார்கள் என்பதற்காக இரண்டு பாகம் புத்தகத்தை என்ன செஞ்சாங்க, போட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கான ஒப்பீடு அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த இரண்டு கொள்கையையும் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் பயன்படுத்துகின்ற முறைகளை நாம் அறியாது விட்டால், நம்ம அறியாது விட்டோம்னு வைங்க, நாங்கள் அதுக்கு பழியாகுவோம், நாங்களும் அதற்கு பழியாகுவோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், அவர்கள் பயன்படுத்தும் ஹவாரிஜ் கொள்கையை பயன்படுத்துவதில் இன்னொரு முறை என்ன தெரியுமா, ஒரு இடத்துல இந்த மாதிரி சிறைச்சாலைகள் உள்ளவர்கள், அதாவது அந்த அவர்களுடைய எண்ணங்களை நான் குறை சொல்லவில்லை, யாருடைய அந்த இஸ்லாத்துக்கு உலகத்தில் கொண்டு வரணும் அப்படி நினைக்கிறாங்களே, ஆயுதம் எடுத்து போராடுறாங்களே, எண்ணங்களை குறை சொல்லவில்லை, ஆனால் அவருடைய வழிமுறை தப்பு என்று தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இமாம் இப்னு தைமியாவுடைய ஷஹாதா ஒரு சாட்சி என்னன்னு சொன்னால், வழிகட்ட பிரிவுகளிலேயே பொய் குறைந்த ஒரு பிரிவு என்ன, ஹவாரிஜிகள். பொய் குறைந்த ஒரு பிரிவு ஹவாரிஜிகள். சஹீஹுல் புகாரியில் நிறைய ஹவாரிஜிகளுடைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்ன காரணம், பொய் மிகவும் குறைவு, மார்க்கப்பட்டுடைய உச்சகட்ட சிந்தனை அவர்கள்ட்ட இருப்பதனால பொய் மிகவும் குறைவு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், ஏன் வந்து மாதாவிடையான பெண்மணி தொழுகை கலா செய்வதில்லை, நோன்பை கலா செய்கிறார். ஆயிஷா ரலாம் முதலாக என்ன திருப்பி கேட்டாங்க தெரியுமா, அஹரூரியத்தின் அந்தி, அஹரூரியா அந்தின்னு கேட்டாங்க. நீங்க ஹவாரிஜ் பகுதியிலிருந்து வாரீங்களான்னு கேட்டாங்க. கேள்விக்கு ஹவாரிஜ் பகுதிக்கு என்ன சம்பந்தம், கேள்வி வந்து ஏன் கலா செய்யறாங்க இல்லையன்றது. ஆனா ஆயிஷா ரலாம் கேட்டாங்க, என்ன ஹவாரிஜ் பகுதியிலிருந்து வாரீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, வலாக்கினி அஸ்அல், சாதாரணமாக ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் அப்படின்னா. ஏன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க தெரியுமா, இந்த போக்கு எவை லாஹிரத்துல் ஹுலு, மிதமிஞ்சிய தன்மையான போக்கு இருக்கிற அவங்கள்ட்ட தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம அதுலேயும் கலா செய்யணும், தொழுகையும் போயிட்டு என்ன செய்வோம், கலா செய்வோம் என்ற போக்கு யார்கிட்ட இருக்கும், அவர்கள்ட்ட தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, பயன்படுத்தினதில் அற்புதமான இன்னொரு முறை என்ன தெரியுமா, இப்படி சிலரை பயன்படுத்தி இறக்கிவிட்டு அவர்கள் வெற்றி கண்டு எல்லை அடைவாங்களே, சரியா நம்ம கையில தான் அப்படின்னு வார கட்டம் அடையுமா, அப்ப அடுத்த குரூப்பை இறக்கி விட்டுருவாங்க, ஒரு நூறு இருக்குமே அதுல இன்னும் ரெண்டு இறக்கி விட்டுருவாங்க. ஏ அப்பதான் இந்த ரெண்டுக்குள்ள சண்டை வரும், இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவர்கள் ஹவாரிஜிகள், யாரு ஏற்கனவே ஹவாரிஜி ஆகிக்கிறாங்களே அவங்களும் ஹவாரிஜிகள் அப்படி என்று சொல்லி அவர்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதான் நடக்குது, அவர்களை வெட்ட ஆரம்பிச்சு பிரச்சனை அங்கேயே முடிச்சிருவாங்க. எங்க திரும்பும் அமைதியா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன செய்யும்,
அது திரும்பும், அதனுடைய பார்வைகள் போகும். பாதிக்கப்படுவது முதலாவது முஸ்லிம்கள். இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி ஆயுதம் தூக்கி இருக்கக்கூடிய எவர்களாலும் அவர்களால் காபிர்கள் பாதிக்கப்பட்டதை விட முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டதான் அதிகம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சதி இது வந்து என்ன, சதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் யஇஸா யுஃபத ஃபி அர்திக்கும் ஹாதிஹி, இதற்கு பின்னால ஷைத்தான் இங்கே வணங்கப்படுவதை விட்டு அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அரபு பூமியை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலாக்கின் பித்தஹ்ரீசி பைனகும், உங்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அவனுக்கு வந்து என்ன செய்யும், சுல்தான் ஏற்படும், பவர் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சதி என்பது எங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களை என்ன செய்யும், உணர்த்தி இருக்கலாம். இது வந்து நான் இவ்வளவுதான் உதாரணம் சொல்லலாம், எனக்கு இது இன்னும் பல உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்று மனசு சொல்கிறது. ஆனால் நேரம் கருதி இந்த விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு செய்தியை ஒரு அம்சத்தை எப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக திசை திருப்பி விட வாய்ப்பு இருக்கிறது. ஹவாரிஜி சிந்தனை 1400 வருடங்களாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக எங்கே எல்லாம் பயன்பட்டது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.